Hi friends, welcome to Sri's Tamil Vlog. நம்ம இந்த வீடியோவில் சம்மர் சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காய் வச்சு சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூணு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மாங்காய்க்கு மட்டும் தோல் சீவிருக்கேன், மீதி ரெண்டு மாங்காய் தோலோடு இருக்குது. இது அரை கிலோ இருக்கும். இது அரை கிலோ வெல்லம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு டீஸ்பூன் நெய், ஒன்றரை டேபிள்ஸ்பூன் எண்ணெய், ஒன்றரை டீஸ்பூன் கடுகு, உப்பு நமக்கு தேவையான அளவு, மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டோம், பேன் வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யில் போட்டுறோம். நெய் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மாங்காவை இதில் போடுறோம். இப்போ இந்த மாங்காவை நம்ம கொஞ்சம் அப்படியே வதக்குறோம். இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் போடுறோம். சால்ட் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறோம். அடுத்தது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வைக்கிறோம். அதுக்குள்ளே வெல்லத்தை பொடியாக தூள் பண்ணிக்க போகிறோம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மாங்காய் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இந்த வெள்ளத்தையில் கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இடித்து பொடி பொடிவாக பண்ணி வச்சுருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இது வெள்ளத்தோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஓரத்துலலாம் இப்படி நிறச்சி வந்திருக்கு இல்லைங்களா. வந்து இந்த வெள்ளம் ஓரளவுக்கு பாகு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஒரு 1 மினிட் இப்படி ஓப்பனில் வச்சு கொதிக்க வச்சுட்டு நம்ம இதை தாளிச்சுட்டு கிறக்கிடலாம். நம்ம இப்போது இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். ஒரு சிலர் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்குவாங்க, அது உங்கள் இஷ்டம் தான். நான் வெறும் கடுகு மட்டும் போட்டு தாளிக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இதில் போட்டுடலாம். நம்ம தாளிச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். நம்மளோட இனிப்பு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது சப்பாத்தி கூட, பிரெட்டு கூட, தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.